வணக்கம். இதோ எங்களின் குழு வழங்கும் ஒரு அற்புதமான காணொளி. தமிழ்நாட்டுக்கும் ராஜஸ்தானுக்கும் உள்ள கலைகளின் வேறுபாட்டுகளை வழங்குகின்றோம். மெஹந்தி, ஓவியம், கோலம், பாட்டு போன்றவற்றை வேறுபடுத்துகின்றோம். அது மட்டுமின்றி நம் பாடப்பகுதியில் உள்ள பூத்தொடுத்தல் பாடம் ஒரு கருப்பொருளாய் விளங்குகிறது. இதில் நம் நாடும் ராஜஸ்தானும் என்ன அன்றாட வேலையை ஒரு கலை மூலம் செய்கின்றோம் என்று ஒவ்வொன்றாக காணலாம். வணக்கம், என் பெயர் ராஜிஷ்ணு. இப்போது நான் பூத்தொடுத்தல் பற்றிய சில தகவல்களையும் பூவை எப்படி நாம் தொடுக்க வேண்டும் என்பதையும் செய்து காட்டப் போகிறேன். பூ தொடுத்தல் ஒரு கலை. முன்பெல்லாம் பூ தொடுத்தல் ஒரு பொழுதுபோக்கு காரணியாக அமைந்திருந்தது. வீட்டில் உள்ள பெண்கள் தனது அழகு தேவைக்கும் பூஜை தேவைக்கும் தனது கைகளால் கெட்டிய பூக்களை பயன்பாட்டில் வைத்திருந்தனர். இப்போது நாம் பூ தொடுத்தலின் நன்மையை பற்றி பார்க்கலாம். மனம் அமைதி பெறுகின்றது. பூக்களை பார்க்கும்போது தொடுதல் போதும் மகிழ்ச்சி உண்டாகின்றன. வீட்டில் அமைதியும் அழகும் உண்டாகின்றன. பூ கொட்டுதல் ஒரு வகையான யோகாசனம். சரும நோய்கள் வராமல் தடுக்கின்றன. பூ கட்டும் முறை பொதுவாக நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். முல்லை, ஜாதி முல்லை இவற்றை எளிதாக கட்டிவிடலாம். மல்லிகையை கட்டுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். முதலில் நூலின் நுனிப்பகுதியை இடது கை பெருவிரலால் பிடித்து கொள்ள வேண்டும். பின்னர் இரண்டு பூக்களை எடுத்து வைத்து அவற்றின் காம்புகள் நேராக இருக்கும்படி வைத்து பிடித்து கொள்ள வேண்டும். அதேபோல் இன்னும் இரண்டு பூக்களை எடுத்து காம்புகள் மேல் நோக்கிய வண்ணம் இருக்கும்படி வைத்து நூலால் ஒரு சுற்று சுற்றி கொள்ள வேண்டும். அந்நூலினை இறுக்கமாக வைத்து கொண்டு பிறகு விரலினால் ஒரு சுற்று சுற்றி முடிச்சு விழும் வகையில் வைத்து பூவின் மேல் பகுதி உள்வருமாறு வைத்து பிடித்து இழுக்க வேண்டும். இப்பொழுது அந்த நான்கு பூக்களும் கட்டியாயிற்று. இதற்கு ஒரு கன்னி என்று பெயர். அதேபோல் தொடர்ந்து அனைத்து பூக்களையும் வைத்து கட்ட வேண்டும். முதலில் மிகவும் கடினமாக இருந்தாலும் விரைவில் எளிதாகிவிடும். பூ தொடுத்து பழகுவதற்கு சிறிய வகை பூக்களை விட்டு பெரிய பூக்களாக தொடுத்து பழகலாம். இப்போது பூ தொடுத்தல் கலையை ஒரு பாடலின் மூலம் கேட்போம். சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒல்லி தண்டுகள். சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒல்லி தண்டுகள். இருக்கே முடிச்சிட்டால் காம்புகளும் கழுத்து முறியும். தளர பிணைந்தால் மலர்கள் தரையில் நழுவும். வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்கனாவேளை என் மனமே நூலாகும். உண்மையுற்றால் ஒழிய ஒருவேளை என் மனமே நூலாகும். உண்மையுற்றால் ஒழிய ஒருவேளை என் மனமே நூலாகும். உண்மையுற்றால் ஒழிய கலைகள் மனித வாழ்விற்கு அழகூட்டுபவை. அழகியல் மண்ணுயிர்கள் அனைத்தையும் தம் வாழ்வியல் சூழலுடன் பிணைத்து கொண்டுள்ளது. தத்தித்தாவும் குழந்தை முதல் தள்ளாடும் முதியவர் வரை யாவரும் அழகுணர்ச்சி மிக்கவர்களே. நாரெடுத்து நறுமலரை தொடுப்பாளின் விரல் வளைவிலும் அழகு சிரிப்பதை அடையாளம் காணுகிறார் கவிஞர் ஒருவர். கண்ணுக்கு காட்சியையும் சிந்தனைக்கு குருதியையும் தருவன கலைகள். நாமும் எல்லா கலைகளையும் கற்று வாழ்வில் முன்னேறுவோம். நாம் இப்பொழுது காண இருப்பது ராஜஸ்தானின் மண்டனா கோலம். நாம் அனைவருக்கும் கோலம் என்பது தெரிந்த ஒன்று. நம் தமிழ்நாட்டில் புள்ளிக்கோலம், சிக்குக்கோலம், படிக்கோலம், இலைக்கோலம் என போடுவதை அறியலாம். அதுபோல ராஜஸ்தானியர்களின் கோலம் என்று கூறப்படுவது மண்டனா கோலமாகும். ராஜஸ்தான் பழங்குடியினரின் அலங்கார கலையாகும். இந்த ஓவியம் சுவர்கள் மற்றும் தரைகளில் வரையப்படுகிறது. இந்த கோலத்தில் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த கோலத்தை வீட்டிலேயே பெண்கள் உருவாக்குகிறார்கள். தீபாவளி, நவராத்திரி போன்ற பண்டிகைகளில் மண்டனா ஓவியங்கள் வரையப்படுகின்றன. இந்த வகை ஓவியங்களில் மயில்கள், தாவரங்கள், விலங்குகள் போன்ற வடிவங்கள் வரையப்படுகின்றன. இதில் சதுரங்கள், முக்கோணங்கள், ராம்பஸ், செவகங்கள் போன்ற வடிவில் வடிவங்களை உள்ளடங்கியது.
வளர்ந்து வரும் நாகரிக சூழலில் இந்த கலை அழிந்து வருகிறது எனலாம். ஆனாலும் ராஜஸ்தானில் சில கிராமங்களில் இன்னும் இந்த மண்டனா கலையை சிறப்பாக காட்சிப்படுத்துகின்றனர். கோலம் நமது மூளையையும் மனதையும் உடலையும் ஒருங்கிணைக்கும் ஒரு கருவி என்று கூட சொல்லலாம். அழகான கோலம் எனும் இந்த கலையினை அவரவர் மாநிலத்திற்கு ஏற்ப அந்த கலையினை கட்டி காப்பது நம் கடமையாகும். இத்துடன் விடைபெறுவது சம்பிகா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹரிஷ். நான் இன்றைக்கி என்னோடய ஆர்ட் இன்டெகிரேஷன் டாப்பிக்காக காண்ட் என்ற பெயிண்டிங் பற்றி தான் எடுத்திருக்கேன். சரி, இப்போ காண்டுன்னு பார்த்தோன்னா அது ஒரு ராஜஸ்தானி பெயிண்டிங். இதுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு பார்த்தோன்னா காண்டி என்ற பழங்குடி மக்கள் தான் அதுக்கு சொந்தக்காரங்க. இந்த பழங்குடி மக்களை பற்றி பேசுனா அவங்க இந்தியாவில் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய நிறைய அதிக அளவு பழங்குடி மக்களில் ஒன்று. அதே மாதிரி இவங்க ஏன் இந்த மாதிரி படங்கள் வரைகிறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த படங்கள் மூலயமா அவங்களுக்கு நல்லது நடக்குது, அதிர்ஷ்டம் நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை வரைகிறதா சொல்கிறாங்க. அதனால் ஏதாவது ஒரு விழாக்கள்னால் கூட இந்த படங்களை ஏதாவது விழாக்க கல்யாணம் இல்லைன்னா ஏதாவது குழந்தை பிறக்குதுன்னா அந்த சமயத்தில் இந்த படங்கள் வரைகிறதுனால நல்லது நடக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இதில் யூஸ் பண்ணுற கலர்கள் எல்லாமே இயற்கை கலர் தான். அதாவது இலைகள், மாட்டு சாணம், அப்புறம் கலர் கலராக இருக்க மண், அப்புறம் நிலக்கரி, அதை யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. இந்த கலர்ஸ் எல்லாமே பிரைட்டாகவும் இருக்கும். ஆனால் அதே மாதிரி இந்த படங்கள் வந்து முக்கியமாக இந்த விலங்குகள் சார்ந்ததாகவும் மரங்கள் இலை செடி கொடிகள் அதை சார்ந்ததாகவும் மட்டும்தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த காண்ட் என்ற பெயிண்டிங் வழக்கமாக எப்போவுமே வந்து டாட்ஸ் மூலயமா, அதாச்சு புள்ளிகள் அப்புறம் லைன்ஸ் அதாச்சு கோடுகள், இது ரெண்டு மூலயமா தான், இது ரெண்டு வச்சு தான் அந்த மொத்த படத்தையே வரைவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ காலம் மாற மாற அது இந்த கலர்ஸ் இந்த இயற்கை கலருக்கு பதிலாக இப்போ அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஜன்கார் சிங் ஷியாம் அவர் தான் வந்து இந்த ஆர்ட், இந்த காண்டி ஆர்ட்டை, இந்த காண்ட் ஆர்ட்டை வந்து ரொம்ப உலக அளவுக்கு கொண்டு போனார். இவரை பற்றி என்ன பெரிய விஷயம் சொல்கிறதுனா வந்து கேன்வாஸ் வச்சியும் பேப்பர் வச்சியும் அவர் ஆர்ட்டுக்கு அவர் ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ணது இவர் தான் முதல் பழங்குடியினராக சொல்கிறாங்க. வணக்கம். என் பெயர் மா விஷால் வெங்கட். நான் இன்று உங்களுக்கு பாந்தினி பிரிண்ட் எவ்வாறு செய்கின்றனர் என்பதை பற்றி செய்து காமித்து விளக்கப் போகின்றேன். பாந்தினி என்பது ராஜஸ்தானின் மயக்க வைக்கும் கலை வடிவம் ஆகும். பல இடங்களில் ஒரு நூலால் இறுக்கமாக கட்டப்பட்ட துணிக்கு சாயமிடுவதே இக்கலையாகும். துணி கட்டப்பட்டதன் அடிப்படையில் பலவிதமான அழகான வடிவங்களை உருவாக்குவர். பாந்தினியில் பயன்படுத்தப்படும் முக்கியமான நிறங்கள் மஞ்சள், சிவப்பு, நீலம், பச்சை மற்றும் கருப்பு. மிகவும் பிரபலமானவை சிவப்பு மற்றும் வெள்ளையாகும். இவ்வண்ணங்கள் இயற்கையாகவும் செயற்கையாகவும் இருக்கலாம். வேர்கள், பூக்கள், இலைகள் மற்றும் பெரிகளிலிருந்து ஆரம்ப காலத்தில் சாயங்களை எடுத்துள்ளனர். ராஜஸ்தானில் உள்ள பல்வேறு சமூகங்கள் காலங்காலமாக தங்கள் தலையில் பாந்தினியின் வெவ்வேறு வடிவங்களுடன் தலைப்பாகை கட்டும் பாரம்பரியத்தை பின்பற்றி வருகின்றனர். பயன்படுத்தும் ஒவ்வொரு நிறமும் ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது. ராஜஸ்தான் மட்டுமல்லாமல் இக்கலையானது குஜராத்திலும் உள்ளது. இன்று இக்கலை மிக நவீனமாக்கப்பட்டு டிஜிட்டல் பிரிண்ட் செய்யப்படுகின்றது. பாந்தினி கலைஞர்களின் திறமையை காக்க நாம் அனைவரும் அவர்களை ஆதரிக்க வேண்டும். வணக்கம். நான் ஆதீப்தி. இப்பொழுது நான் மருதாணி கலையை பற்றி பேசப்போகிறேன். பண்டைய இந்தியாவின் உடற்கலையில் ஒரு வடிவமே மருதாணி. மருதாணி அலங்காரத்தில் பல வகைகள் உண்டு. இந்த மருதாணி தாவரம் எகிப்தில் தோன்றி இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. கிபி 700 இந்த மருதாணி பயன்பாட்டில் இருக்கிறது என்பதற்கு தெளிவான ஆதாரமும் இருக்கிறது. இந்து திருமணங்களில் இந்த மருதாணி அலங்காரம் முக்கிய பங்கை வகிக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. நம் தமிழ்நாட்டில் திருவிழா காலங்களிலும் திருமணங்களிலும் பெண்கள் கைகளிலும் கால்களிலும் உபயோகிக்கின்றனர். சிறுவர் முதல் பெரியோர் வரை இந்த மருதாணி அலங்காரத்தை விரும்பாதவர்கள் எவரும் உண்டோ? இது மட்டுமா, நம் தமிழ்நாட்டில் உபயோகப்படுத்தும் மருதாணி வேறு, ராஜஸ்தானில் உபயோகப்படுத்தும் மருதாணி இலைகள் வேறு.
அது எப்படி என்று பார்ப்போமா? இதோ ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்த மருதாணி தாவரம் சுமார் 1000 கோடி செலவில் பராமரிக்கப்படுகிறது. இந்த மருதாணியின் தனித்தன்மை வேறு எங்கும் இல்லை என்பதால் இதற்கு அரசு GI சான்றிதழ் வழங்கியுள்ளது. பெரும்பாலும் திருமணத்திற்கு முந்தைய நாள் ராஜஸ்தானிலும் மெஹந்தி திருவிழா என்று அழைக்கும் மருதாணி அலங்காரம் இன்றும் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் கைகளில் வட்ட வடிவமாக பைக்கும் இந்த மருதாணி ராஜஸ்தான் மாநிலத்தில் மிகவும் நுண்ணிய அலங்காரங்களுடன் விதவிதமான வடிவங்களில் வரைகின்றனர். அலங்காரத்தில் மட்டுமின்றி இந்த மருதாணி தாவரத்தின் பயன்களும் ஏராளம். அதாவது தலைவலி, தீக்காயம், தலைமுடி உதிர்தல், சருமநலம் போன்றவற்றுக்கு இது ஒரு அருமருந்து என்றே கூறலாம். இவ்வாறாக நம் பாரத நாடு கலைத்துறையிலும் ஒருங்கிணைந்துள்ளது. ஆதலால் இடம், மொழி, தோற்றம், மதம் வெவ்வேறாக இருந்தாலும் இந்திய கலாச்சாரத்தை பாதுகாத்து வளர்ப்போம். இந்த அரிய வாய்ப்பினை எங்களுக்கு அளித்த தமிழாசிரியருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.